ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஓகே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி வந்து தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு லேண்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லேண்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அதை வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து லேண்டுக்கு வந்து அதோடய ப்ரைஸ் வந்து சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ப்ரைஸ் வந்து சொல்லாததுக்கு காரணம், மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தோட வேல்யூ வந்து எது இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ மந்த்லி மந்த்லி இன்க்ரீஸ் ஆகுனா, பிகாஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இல்லைனா வந்து ஏதோ ஒன்று பஸ் ஸ்டாண்ட் அது மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லேண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் வந்து விலை சொல்லாமல் விட்டுருப்பேன். அந்த இடத்துக்காரர் வந்து விலை சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து நான் சொல்லாமல் இருப்பேனே தவிர, ஸோ நார்மலாக வந்து நான் சொல்லாமல் இருக்காமல் இல்லை. இன்றைக்கி இந்த லேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்பியூர் வட்டம், ஸோ ஈரோடு மாவட்டம். நம்பியூர்லேருந்து 4 கிலோமீட்டர், நம்பியூர் கெடிச்சவியூர் ரோட்டில் வந்து 4 கிலோமீட்டரில் வந்து இருக்குது, திட்டமலைக்கு அருகில்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நியர்பையில் காலேஜ் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த நான் இப்போ போடக்கூடிய லேண்டு கூட பார்த்துட்டிங்கன்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட ஒரு ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து லேண்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் அங்கே வந்து லேண்டு வந்து அதாவது காலேஜ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, கட்டி முடிச்சிட்டாங்க, ஓப்பனும் பண்ண போகிறாங்க. ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலேஜ் ஹாஸ்டலும் இந்த இடத்துல நியர்பைலேயே வந்து வரும்போது, அதாவது 100 மீட்டர்லேயே வந்து இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே, அதனால் வந்து இன்னுமே லேண்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த லேண்ட் பாருங்க, இதிலிருந்து ஸோ அந்த லாஸ்ட் அங்கே வரைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பின்னாடி இங்கே வந்து இந்த புலி இங்கே தெரியுதா, ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட மொத்த பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 74 சென்ட். ஸோ பெர் சென்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100,000 வந்து சொல்கிறாங்க. ஸோ மேற்கொண்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லேண்டில் இதுக்கு மேலே வந்து காமிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ சிம்பிளாக தான் வந்து இருக்குது. ஸோ போர்பேட்டை ஸோ போர்பேட்டை வந்து தண்ணி வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது, பேக்கில் இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த லேண்டு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா, அதாவது நீங்கள் இப்போ வாங்கி போட்டு பிற்காலத்தில் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி மாதிரி பண்ணணும், ஸோ இங்கேயே நீங்கள் வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு அருமையான இயற்கையான ஒரு பிளேஸ். ஸோ மேப்பில் கூட இதோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து லேண்டு விற்கிறனாலும் சரி, ஸோ வாங்கினாலும் சரி, சுப்பமுருகன் கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பயனடைய மாதிரி இந்த வீடியோவில் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ